நான் ஜான் சாமுவேல், ஃபிசிக்கல் தெரபிஸ்ட். இந்திய தேசத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய பலன், தேவனுடைய சத்துவம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நாம் அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய நாட்களிலே வந்திருக்கிறோம். காரணம், எல்லாம் புதிதாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய பரிணாம நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நாம் நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய கல்விகளிலே, நாம் எந்தெந்த முறைகளில் நாம் பயின்று வந்தோமோ, வேலைகளை செய்து வந்தோமோ, அப்படிப்பட்ட நிலையில் நாம் செய்ய முடியாமல் நாம் புதிய விதங்களிலே நம்மை பழக்குவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நம்மில் அநேகர் வீட்டிலேயே இருந்து ஆன்லைன் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்களும் கூட அவர்கள் வீட்டிலேயே இருந்து தங்களுடைய கல்விகளை இணையதளத்தின் மூலமாக, இன்னும் நேரடியாக தங்களுடைய ஆசிரியர்களோடு கூட இணையதளத்தின் மூலமாக அவர்கள் பேசி அவர்கள் பயில வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மிகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழுவதுமாக பூரணமாக நிறைவேற்றுவது என்பது மிகவும் அது சாத்தியமற்றதாக இருக்கின்றது, மிகவும் கடினமானதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தேவாந்தி தேவனுடைய உதவியை நாட வேண்டும். யாக்கோபு 1:5 இப்படியாய் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறார். மேலும் கொலோசியர் 2:3 வாசிக்கிறோம், அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள், இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிவு ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த விதத்தில் நாம் சொல்லலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானம் அறிவு என்பவைகளின் உறைவிடமாக திகழ்கிறார், உறைவிடமாக உள்ளார் என்று தேவனுடைய வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்த நல்ல நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட ஞானம் அறிவு உறைவிடமாகிய தேவாதி தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளும்படி நாம் அவரை நோக்கி நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். அப்பொழுது தேவாதி தேவன் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிறைப்பார். ஏசாயா என்னும் வேத பகுதியிலே 44 நாம் வாசிக்கிறோம், தேவாதி தேவன் வாக்கு கொடுக்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தாகத்தோடு கூட தேவாதி தேவனிடம் கேட்டால் அவர் என்ன செய்வார்? தண்ணீராகிய, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் அளவில்லாமல் தந்து அவர் நம்மை தம்முடைய ஆவியானவர்கள் நிறைத்து அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியான கிருபையை, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பாக்கியமான கிருபையை, அந்த வழி நடத்துதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், அந்த ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் தேவாதி தேவனுடைய இறை வார்த்தைகளை, இறை வழி நடத்துதலை, இறை ஆலோசனைகளை நாம் நேரடியாக அவரிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அப்படி இறைவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய வேலைகளை, நம்முடைய கல்வியை தேவனுடைய மேலான ஞானத்தோடு கூட, மேன்மையான ஞானத்தோடு கூட, பரம ஞானம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, மேன்மையான அந்த பரிசுத்த ஞானத்தோடு கூட, தேவன் நமக்கு அருளும் அறிவோடு கூட, புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய வேலைகளை, நம்முடைய கல்விகளை நாம் எளிதாக முடித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் கொள்ளுவர்களாக கொண்டு வர முடியும். நாம் நம்மை செயல்படுத்த முடியும். மேலும் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நம்முடைய பிரச்சனைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும், எந்தெந்த சூழ்நிலைகளே தீர்வு இல்லையோ என்று நாம் நினைக்கிறோமோ, தீர்வு இல்லாத நிலைகள் காணப்படுகிறோம், அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவாதி தேவன், இறைவன் தீர்வை உங்கள் மூலம், என் மூலம், அவருடைய ஆலோசனையின் மூலம் கொடுப்பார். மேலும் அந்த தீர்வின் மூலம் கர்த்தர் உலகத்தின் பிரச்சனைகளுக்கே கர்த்தர் தீர்வை கொடுப்பார், சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது நாம் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும் அவருடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நாம் திகழுவோம். இதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? தேவாதி தேவன் அவர் மெய்யாகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்தப் போவது உறுதி. நன்றி. ஆமென்.